ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கையில உங்க வயிற்றுல குழந்தை கண்டிப்பா இருப்பாங்க நான் பிரேயர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு மாதவிடாய் தொடங்குகிற முதல் நாள்லேருந்து தொடர்ந்து மூன்று நாள் வரையுமே இப்போ நான் சொல்றத மட்டுமே வெறும் வயிற்றுல குடிச்சிட்டிங்க அப்படின்றப்போ கருப்பை வந்து சுத்தமாகும் கருப்பையில் அழுக்குகள் இருக்குன்றப்போ அதெல்லாம் சரியாகும் கருமுட்டைகள் ப்ராப்பரா உருவாகும் முக்கியமா உங்க உடம்புல ஏதாச்சும் நச்சுக்கள் வயிற்றுல இருக்குன்றப்போ அதெல்லாம் க்ளீன் ஆகும் இப்போ ஒருத்தவங்களுக்கு கரு தங்கல அப்படின்றப்ப நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப கருப்பை கருப்பை பலவீனமாக இருக்கு கருவை தாங்கக்கூடிய அளவு சக்திகள் இல்லை சரியா மாதவிடை ஆக மாட்டேங்குது அப்படியே மாதவிடையை வந்தாலும் தள்ளி தள்ளி வருது அப்புறமேட்டு ரத்தப்போக்கு ஒரு நாளுக்கு வருது ஒரு நாள் நிற்குது சரியாகவே ஆக மாட்டேங்குது இது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே சரியாகும் ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போறேன் இது நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு இன்னைக்கு பீரியட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா அப்போ என்ன பண்ணோம் நீங்க ஆல்ரெடி வீட்டில் வாங்கிட்டு வந்து இது வச்சுருக்கணும் சரிங்களா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா மழை பொடி அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டா விக்கிறாங்க அத வாங்கிட்டு வந்து நீங்க ஒரு டைம் வெயில்ல காய வச்சு என்ன பண்ணோம் ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு டே பீரியட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒருவேளை ஒரு ஒரு சில பேருக்கு நைட்ல எல்லாம் ஆகும் அப்படிலாம் பிரச்சனை இல்ல மறுநாள் காலையில வெறும் வயிற்றுல நல்லா ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க லைட்டா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கவக்குன்னு குடிச்சிடணும் கட கடகுடனு குடிச்சிடணும் வாயத்தரகம் கப்புன்னு குடிச்சு விட்டுருணும் இது போய் உள்ள என்ன பண்ணணும் மழை வேம்பு அப்படின்றப்போ ஊர் சைடில் குழந்தை வரத்தவங்க தள்ளி போச்சு அப்படின்னாவே மழை வேம்பு உருண்டை போடுவாங்க நீங்க இது உருண்டையாவும் போட்டுக்கலாம் தண்ணியாகவும் குடிச்சுக்கலாம் உருண்டா உருண்டையாக போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதுக்காக தண்ணி சொல்றேன் ஆனா எங்க ஊர்ல கண்டிப்பா உருண்டையா தான் போடுவாங்க நல்லா ஒரு மூணு உருண்டை முழுங்க வைப்பாங்க அந்த பீரியட் அவரை தொடர்ந்து மூணு நாள் முழுங்கும்போது பழுக்குகள் அழிச்சிட்டு வரும் இல்லையா உள்ள போகும்போது எல்லா கசடும் வெளியே வந்து அவ்வளோ நல்லது அவ்வளோ ஹெல்தி இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த அதாவது மாதவிடாய் டைம்ல பயங்கரமான வயிறு வலி இருக்கும் இது மாதிரி இருக்கிறவங்க கூட பண்ணீங்கன்றப்போ ரொம்ப 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 நல்லா இருக்கும் எதுவுமே ஆகவே ஆகாது சரிங்களா அதாவது நீங்க அத நீங்க எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் ஆனா நீங்க சாப்பிட்ட நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி கருப்பை நல்லா ஸ்ட்ராங் பண்ணும் நம்மளுக்கு மரட்டு தன்மை இருக்குல்ல அதெல்லாம் போக்கும் மலவேம்பு இலைய அரைச்சி சிறு ஒண்டையாக்கி மலைவெளகான மூணு நாலு அஞ்சு இந்த நாளும் சாப்பிடலாம் ஒன்று ரெண்டு மூணு இந்த நாள்லயே சாப்பிடலாம் வெறும் சாப்பிடும் பொழுது பிரெக்னன்சி ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி மலை வேம்பு வந்து கிருமிகளை அழிக்கக்கூடாது இல்லையா மலை அது மரப்பட்ட கூட கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில அதனால நறுக்கி பத்து மிளகுடன் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு தேன் கலந்து அதை குடிச்சிட்டிங்கன்றப்போ இதுவும் ரொம்ப 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 நல்லது சீக்கிரம் பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் நல்லா பசி வந்து உங்களுக்கு நல்லா வரும் கருப்பை நல்ல பலமாகும் ஓவியூஷன் ப்ராப்பராக நடக்கும் இது முதல் டிப்ஸு சரிங்களா ரெண்டாவது வந்து ரெகுலராகவே இது உங்கள் ஹாபிட்டில் இருந்துகிட்டே இருக்கணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேர்ச்சம்பழம் கொட்டை எடுத்துடணும் அப்புறம் மூணு பாதாம் அப்புறம் ஒரு பத்து உலர் திராட்சை ஒரு அத்திப்பழம் நான் சொல்கிறது க்ளியராக ஒரு அத்திப்பழம் அதே மாதிரி முந்திரி பாதாம் முந்திரி அதெல்லாம் வேண்டாம் சரிங்களா நான் இப்போ சொன்னது மட்டுமே போதும் சரிங்களா பேர்ச்சம்பழம் பாதாம அத்திப்பழம் உலர் திராட்சை இந்த நாலுமே நைட்டு ஊற வச்சிருங்க தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வச்சே அடிச்சு குடிச்சிடலாம் இல்ல வெறுமனே அதை எடுத்துட்டு மிக்சி போட்டு அரைச்சிட்டு அந்த தண்ணியை காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு பால்ல கலந்து காலைல கண்டிப்பா வெறும் வயிற்றுல நீங்க இதை குடிச்சீங்கன்னா ப்ரெக்னன்ட் எத்தனை வருஷம் உங்களுக்கு ஆகாமல் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க இன்னும் ரெண்டு மூணு க கர்வம் தரிச்சிருவீங்க வெயிட் லாஸ் ஆகும் உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும் நீங்க இது ஒரு ரெண்டு மாசம் குடிக்கும் போது கரெக்டாக ஆக ஆரம்பிக்கும் ஆண்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கணவர் விந்தணுக்கள் தன்மையெல்லாம் நல்லா அதிகரிக்கும் நீங்களே கண் கண்கூட பாவீங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்